நீங்கள் ரன்னிங்கோ ஜாகிங்கோ போய் முடிச்சோன்னே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? தண்ணி குடிப்பீங்க. அக்கம் பக்கத்தில் கடை எதுவும் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? வெண்டிங் மிஷின் இருக்குதான்னு தேடுவீங்க. இங்கே சிங்கப்பூரில் தண்ணிக்கு மட்டும் இல்லாமல் காஸ்மெட்டிக்ஸ், சாமன் ஃபிஷ், ரெடி டு ஈட் சில்லி கிராப், ஃப்ரெஷ் ஜூஸ், பீட்சா, ஐஸ்கிரீம், க்ராசரிஸ், கோக்கனட், ஏன் சுட சுட சாண்ட்விச் கூட வாங்கி சாப்பிட்லான்னா பார்த்துக்கோங்களேன். சிங்கப்பூர் மாதிரி ஃபாஸ்ட் பேஸ் கண்ட்ரியில் அதுவும் அடுத்தவங்க கிட்ட கூட பேசுகிறதுக்கு நேரம் இல்லாமல் ஓடா உழைச்சி தேர சிங்கப்பூரர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்துடும், லைன்லலாம் நிற்க தேவையில்லை, ஒரு பட்டன் அழுத்தினால எல்லாமே வந்துடுங்க. இங்கே கோல்டு கூட வாங்கலாம், ஏன் ஒரு ஃபேன்சி காரை கூட வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு மாசான வெண்டிங் மிஷினை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வந்தனம், நமஸ்காரம், நான் உங்கள் இடத்துக்கு பேசியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு நார்மல் கார் ஷோரூம் கிடையாதுங்க, இது ஒரு கார் வெண்டிங் மிஷின்னே சொல்லலாம். சிங்கப்பூர் எவ்வளோ எக்ஸ்பென்சிவான கண்ட்ரின்னு உங்களுக்கே தெரியும். இங்கே ஒரு வீடு வாங்குறதோ இல்லை ஒரு கார் வாங்குறதோன்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் வந்துட்டு ஒரு கார் ஷோரூம் வச்சுருக்காரு, அதுவும் நார்மலான கார் ஷோரூம் இல்லாமல் ஒரு கஸ்டமைஸ்ட் யூனிக்கான கார் ஷோரூமுங்க. சிங்கப்பூருக்கே ஒரு பெருமை கூட்டுற ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்துட்டு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வெண்டிங் மிஷின். இதில் ஸ்நாக்ஸோ இல்லை ஜூஸோ இல்லை நார்மல் ஐட்டம்ஸ்லாம் வைக்கல, எக்ஸ்பென்சிவ் அமேசிங் லக்ஸுரி கார்ஸ் தான் விற்கிறாங்க. சிங்கப்பூரை சேர்ந்த கேரின்றவர் அவரோட பையனை கூப்பிட்டுட்டு ஒரு டாய் கடைக்கு போயிருக்காரு. போயிருந்தப்போ காரெல்லாம் அடுக்கி வச்சதை பார்த்துட்டு இதை பார்த்தா வெண்டிங் மிஷின் மாதிரியே இருக்கே அப்படின்னு தோணப்போ நம்மளும் ஏன் ஒரு கார் ஷோரூமை வந்துட்டு வெண்டிங் மிஷினாக மாற்றக்கூடாது அப்படின்னு ஐடியா வந்திருக்கு. இந்த கார் ஷோரூமுக்கு பேர் ஏபிஎம். இந்த கார் ஷோரூமில் 60 கார் வைக்கலாம். இது 15 மாடி கொண்ட பெரிய பில்டிங். இதில் நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேமஸ் காரையும் பார்க்கலாம். லாம்போகினி, ஃபெராரி, பென்ட்லி, ரோல்ஸ் ராய்ஸ், போர்ஷே, பென்ஸ், பிஎம்டபிள்யூ அப்படின்னு நிறைய ஃபேமஸ் கார்ஸ் எல்லாம் இருக்கு. தைரியமாக நம்ம வந்துட்டு யூ நேம் இட் வி காட் இட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கார் வெண்டிங் மிஷினில் ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் என்னென்ன கார் இருக்குது அப்புறம் அதோட ப்ரைஸ் என்னென்ன அப்படின்லாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச காரை நீங்கள் பிக் பண்ணி அதுக்கு பே பண்ணிட்டீங்கன்னா 2 நிமிஷத்தில் மேலேருந்து கார் கீழே வந்துடும், ஜாலியாக நீங்கள் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போயிடலாம். அவ்வளோ சிம்பிளுங்க இது. அவர் மாதிரியே உங்களுக்கும் ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டேக் த ரிஸ்க், ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் எக்ஸிக்யூட் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஏன்னா 76% மக்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க. ஸோ இப்போவே போய் பண்ணிடுங்க, ஓகேவா? நான் வேறு ஏதாவது வீடியோஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணுங்கள் @ritikpandian_ ஓகேவா? பாய்.